வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல். இந்த பதிவில் தீராத நோய் தீர்க்கும் ஸ்லோகம் பார்க்க போகிறோம். மகாபெரியவாவோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த அனுபவத்தால் இன்றளவுமே நிறைய பேர் வந்து எந்த நோயாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரியாகிட்டு வராங்க. மெயினாக கேன்சர் நிவாரணின்னு சொன்ன நாராயண்யம்ன்றது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். ஒரு அம்மா கொடிய கேன்சர் நோயால் பாதித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க. மகாபெரியவாவை தரிசித்துட்டு சொன்னாங்க, எனக்கு செலவு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு. மகாபெரியவா அதை கேட்டுட்டு நாராயணியத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை 48 நாட்கள் 48 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூவை வந்து பிரசாதமாக கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு 48 டேஸ் 48 நாட்களும் அந்த ஒரு மண்டலத்துக்கு 48 முறை சொல்கிறாங்க நாராயண்ய மந்திரத்தை. அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட வந்து செக்அப்புக்கு போகிறாங்க. போனால் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, அந்த அம்மாவுக்கு முற்றிலும் குணமாகி விட்டதாக கூறியிருக்கிறார்கள். அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாமும் கூறி பலனடைவோம். அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மம ரோக ராஷிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணோ. அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மம ரோக ராஷிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தை நம்ம கேன்சர் நிவாரணினே சொல்லலாங்க. நாராயணி பட்டர் பார்த்தீங்கன்னா இது பாடினாரு குருவாயூரப்பன். இதை வந்து மகாபெரியவன் நமக்கு கண்டுபிடிச்சி உலகத்துக்கே சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஃபேமிலியில் வாட் எவர் கேன்சருன்னு இல்லைங்க, எந்த டிசீஸ் இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். 48 டேஸுக்குமே அதுக்கு மேலேயும் பாராயணம் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலிக்காகவும் நமக்காகவும் குருவாயூரப்பனுக்கு அதே மாதிரி வேண்டிட்டு தீர்த்தம் இல்லைன்னா சக்கரை வந்து எடைக்கு எடை கொடுத்தோம்னா எந்த நோயும் வராது. தீர்த்தம் வந்து கேன்சர் வராது. சக்கரை வந்து எடைக்கெடை கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் சுகரே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.